Hi friends, welcome and welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆச்சரியப்பட வைக்கிற உலகத்திலேயே அதிசயமா வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெண்டி தமிழ் பொண்ணு டிவி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டேவ் முல்லின்ஸ். நம்ம கொஞ்ச நேரம் மூச்சு பிடிச்சி தண்ணிக்குள்ளே இருக்கிறதையே பெரிய விஷயமா பார்ப்போம். ஆனால் நியூஸிலாந்தை சேர்ந்த டேவ் முல்லின்ஸ் அப்படிங்கிறவங்க 4 நிமிடத்துக்கு மேலே மூச்சை பிடிச்சி கடலுக்கு அதிக ஆழத்தில் 266 மீட்டர் உள்ள கடலுக்குள்ளே இருந்திருக்காங்க. அதுக்காக இவங்களுக்கு வந்து பல கின்னஸ் ரெக்கார்டுகளை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை நீர் மனிதன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டீஃபன் வில்சேர், மனித கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க இவரை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ்காரரான இவர் வந்து ஸ்டீஃபன் வில்சேரை தன்னுடைய கண்ணில் பார்க்குற எல்லா விஷயத்தையுமே சிறு தப்பு கூட இல்லாமல் அப்படியே வரைஞ்சிடுற அதிக திறமை கொண்டவராக இருக்காராமா. இவர் வந்து கண்களால் பார்த்து வரைகிற ஒவ்வொரு ஓவியமும் நவீன கேமராவில் அதே கோணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிழை கூட இருக்காதாமா. இவர் ஹெலிகாப்டரில் பறந்து அவரோட கண்ணில் படுற எல்லா விஷயத்தையும் ஓவியமாக வரைஞ்சிட்ருக்கிறாரு. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறவங்க மைக்கேல் லோடிடா அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்க வந்து இரும்பு, கண்ணாடி, ரப்பர் போன்ற அனைத்தையும் சர்வசாதாரணமாக சாப்பிட்ற திறமை கொண்டவர். இவர் இதுவரைக்கும் ஒரு விமானம், 21 தொலைக்காட்சிகள், 1 கட்டில், 2 பீரோ இதை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்னும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இவர் ஆய்வு செய்த மருத்துவர்கள் இவரது ஜீரண சக்தியை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க. என்ன தான் திறமை இருந்தாலும் இதெல்லாமல் சாப்பிடுவாங்க, அவனுக்கு சீரியல் பார்க்கவே டிவி இல்லாமல் இருக்கிறாங்க. இதில் இவர் வர 21 டிவி அசால்ட்டாக சாப்பிட்ருக்கிறாருன்னா பாருங்களேன். இவருடைய ஒய்ஃப் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க ஒய்ஃப்க்கு சமைக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா இவங்க தான் பீரோ, கட்டில், ஹெலிகாப்டர் இதெல்லாம் சாப்பிட்றாரு. அப்புறம் எதுக்கு அவருக்கு சாப்பாடு? சரி வாங்க அடுத்து யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது டிம் கிரிட்லண்ட் அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வலியை உணர்கிற சக்தி இல்லை. பொதுவாக ஏதாவது காயம் நம்ம உடம்புல ஏற்பட்டால் நமக்கு வலிக்குது அப்படிங்கிறது நரம்புகள்லேருந்து மூளைக்கு சிக்னல் கொடுக்கும், அதனால நம்ம வந்து வலிக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறோம். ஆனால் அவருக்கு வலி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரில. இதனால் இதை காசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்ச இவங்க சமோசா த டார்ச்சர் கிங் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்தி வந்துட்ருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கம்பியை கொண்டு உடம்பில் பல பகுதிகளில் ஓட்ட போடுறது, நெருப்பு கட்டியை முழுங்கிறது போன்ற பல அரிய செயல்களை செஞ்சு பழச்சிட்ருக்குறாங்க. இது என்ன தான் திறமையாக இருந்தாலும் இவர் மிகவும் பாதுகாப்பாகவே இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உடம்பில் எங்கேயாவது காயம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வலிக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் அவருக்கு வலிக்காது அப்படிங்கிறதுனால அவர் உடம்பில் என்னதான் அடிபட்டாலும் காயமே ஏற்பட்டாலும் அவருக்கு வலிக்காது. அதனால் அவர் எந்த விஷயம் பண்ணாலும் பார்த்து பார்த்து தான் செய்யணும். அதனால் அப்படி பார்க்காம செஞ்சோம் அப்படின்னா அவருக்கு கிடைச்ச இந்த திறமையினால் அவர் இறந்து போகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம 5வதாக பார்க்க போகிறது நட்டாஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி தான். ரஷ்யாவை சேர்ந்த நட்டாஷாங்கிற அந்த பொண்ணுக்கு தான் எக்ஸ்ரே பார்வை இருக்குது. இந்த பொண்ணு யாரையாவது பார்க்கும்போது உள்ளே இருக்கும் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கண்ணுக்கு தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து பொய் சொல்லுது அப்படின்னு நினச்ச டாக்டர்ஸ் வந்து அவங்க டெஸ்ட் பண்ண 7 பேஷண்ட்டை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இங்கே இருக்கிறவங்கள யாருக்கு தலையில் மெட்டல் வச்சுருக்கு, கிட்னி ஆப்ரேஷன் யாருக்கு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த பொண்ணை விட்டு கண்டுபிடிக்க சொன்னாங்க. 7 பேர்த்தில் 5 பேருக்கு கரெக்டாக இந்தந்த இடத்துல ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த பொண்ணு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. இந்த 5 பேர்த்தில் யார் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக திறமை இருந்தால் கூட அது ஆபத்தில் தான் கொண்டு போய் விடும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் ட்ரெண்டி தமிழ் பொண்ணு திவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.